ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு எங்க வீட்டு ஃபுட்டீஸ் ஃபேமிலி சேனல்ல நெய் கத்திரிக்காய் அங்க இருக்கு. வரல, அது என்னது? நெய் கத்திரிக்காயா? எண்ணெய் கத்திரிக்காய். இது வந்து நெத்திலி கருவாட்டு குழம்பு வச்சிருக்கோம் இன்னைக்கு. ஓகே, இன்னைக்கு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்றோம். இன்னைக்கு ஃபுல்லாவே நான் வந்து கருவாட்டு குழம்போட சாப்பிட போறேன், அவங்க வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்போட சாப்பிட போறாங்க. கூட அடிஷனலா வந்து பருப்பு சாம்பார் பிளஸ் தயிர் ஒரு கப் வச்சிருக்கோம். ஓகே, யார் இன்னைக்கு விட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னைக்கு 1000 ருபீஸ் வெட் மேட்ச் இருக்கு. ஓகே, யார் விட் பண்ணி 1000 ருபீஸை வந்து ஆட் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கலாம். ஓகே, கருவாட்டு குழம்பு வாசம் செம்மையாக தூக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்காங்க? எனக்கு பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்ப வாசனை. இந்த எண்ணெய் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவாட்டு குழம்பு பயங்கரமாக இருக்குது. அங்கே எண்ணெய் கத்திரிக்கு பயங்கரமாக கண்ணை பறிச்சுட்டே இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஏன்னா கருவாட்டு வந்து அங்கே சாப்பிட மாட்டாங்க, அதுக்காக கருவாட்டு எண்ணெய் தள்ளிவிட்டாங்க. ஓகே, இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. தேவையான குழம்பு ஊற்றிட்டு எடுத்து வச்சிடலாம். எனக்கு கிடையாது. எனக்காக எனக்கு பிடிச்ச குழம்பாச்சு, அதனால நல்லெண்ணெய் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஊத்தி ஸ்பெஷலா பண்ணது. கொஞ்சம் குழம்புலயே நிறைய சாப்பாடு தொட்டு சாப்பிடலாம், அந்த அளவுக்கு அருமையா இருக்கு. ஆனா நாங்க நிறைய குழம்பு ஊத்தி சாப்பிடுவோம். பத்தாவது தயிர் பருப்பு இதெல்லாத்தையும் வச்சு சாப்பிடுவோம். கொஞ்சம் தயவு சொல்லாம் பயங்கரமா இருக்கு. சொர்க்கம் போயிட்டு
ஒரு நாளா கொடுத்தா மீன் பத்து நாள் கழிச்சு கொடுத்தா கருவாடு அவ்வளவுதான் வித்தியாசம். முருங்கக்காய் சாம்பார் தயிர் கத்திரிக்காய் இது எப்படி தெரியும் செம்மையா போகுது வேணுமா உங்களுக்கு தண்ணி வடி அது சளி டீசண்டா சளிய வந்து டீசண்டா சொல்றாங்க இந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்க கார சரமா அப்படியே சொல்லுங்க சாப்பிட போது வேற லெவல்ல போயிடும் உங்க கையால வந்து சம்மந்தத்தை கொடுத்துறீங்களா வாங்கிட்டு அழகா வந்து என்ன பண்றனா இந்த கருவாட்டு குழம்பு பிளஸ் எண்ணெய் கத்திரிக்காய் வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் தெரியப்படுத்துங்க. நீங்களும் உங்க வீட்டில் எண்ணெய் கத்திரிக்காய் பிளஸ் நெய் கருவாட்டு குழம்பு வீட்டில் சமைச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, செம டேஸ்டா இருக்கு. பிளஸ் கூட தயிர் சேர்த்துக்கோங்க, சூப்பரா இருக்கு. இன்னைக்கு வின்னிங் அமௌண்ட் வழங்குவோம் ரேவதி அண்ட் கோ. சீக்கிரம் கொடுங்க வின்னிங் அமௌண்ட், உங்க கையால சிரிச்சுக்கிட்டே கொடுங்க. Bye-bye. நான் போய் தனியாக உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். ஓகே.